வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு பார்த்துன்னு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ரெண்டு மேட்ச், யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அப்புறம் எல்எஸ்சி, அந்த மேட்ச் பார்க்குறோம். டிசி வர்சஸ் பிபிகேஎஸ் ரெண்டு மேட்சஸ் பார்த்துன்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி இல்லைன்னா, ஒருவேளை அப்படி இல்லை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் பட் சப்ஸ்கிரைப் பண்ணல லைக் பண்ணல அப்படின்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி அதில் ஆள் இருக்கும் அதை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். சரி நண்பர்களே, நம்ம வந்து இப்போ ஐபிஎல் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஜோதிட ரீதியாக பார்த்துன்னு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ரெண்டு மேட்ச், ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து 58வது மேட்ச், இப்போ தான் சீசன் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. திட்டத்தட்ட 58வது மேட்ச் வந்தாச்சு. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்சி 13 மே 2023 சனிக்கிழமை 3:30 மதியம், ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், ஹைதராபாத். மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் கன்னி லக்னம், மேஷத்தில் ராகு, புதன், குரு, சூரியன், மிதுனத்தில் சுக்கரன், கடகத்தில் செவ்வாய், துலாமில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், ரெண்டு கிரகங்கள் இருக்காங்க. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் அஸ்தம் 2, சூரியன் கிருத்திகை 1, சந்திரன் சதயம் 1, செவ்வாய் புனர்பூசம் 4, புதன் அஸ்வினி 4, குரு அஸ்வினி 2, சுக்கரன் திருவாதிரை 2, சனி சதயம் 2, ராகு அஸ்வினி 3, கேது சுவாதி 1. இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நட்சத்திர புள்ளியில் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் டீமில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்பஸ் ஆப்பில் சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா, அன்மோன் பிரீத் சிங், அப்படின்லாம் மயங்க் அகர்வால், ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க விளையாடுவாங்க. ஈடன் மார்க்ரம், ஆண்ட்ரிச் கிளாசின், கிளென் பிலிப்ஸ், அப்துல் சமத், விவரன் சர்மா, மேபி அவர் விளையாடுவாரன்னு தெரியல பட் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். விளையாடலாம், பயங்கரமாக ஒரு இன்க்ளூஷனாக இருக்கும். மார்கோ ஜென்சன், புவனேஸ்வர் குமார், மயக் மார்க்கண்டே, டி நடராஜன், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். அதே பக்கம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி டீமில் குயின்டன் டிகாக், கைல் மேயர்ஸ், மார்க்குஸ் டாயினிஸ், ஆயுஷ் பதோனி, தீபக் ஹூடா, நிக்கோலஸ் பூரன், குருணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், ராவேஷ் கான், மோஷின் கான், யாஷ் தாக்கூர், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி டீமில் விளையாட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். டாஸ் ஜோதி ரீதியான கணிப்புக்குள்ளார் வந்துடலாம். டாஸ் வந்து யார் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்றைக்கி வந்து மேபி டாஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் பிளேயர்ஸாக எஸ்ஆர்ஹெச் டீமில் அபிஷேக் சர்மா, அப்துல் சமத், விவரன் ஷர்மா, மைக் மார்க்கண்டே, டி நடராஜன், ஆப்ஷன் வந்து மார்கோ ஜென்சன் அவர்கள், அஞ்சு பேர் அவர் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். எல்எஸ்சி டீமில் நம்மளும் பெரிய பிளேயர்ஸ் யாருமே சொல்லலை, திருத்திட்டு எல்லாருமே ஒரு லோக்கல் பிளேயர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் நீ கணிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் அவங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு, இதுதான் என்னோடய கணிப்பு. மேபி அதையும் மீறி ஒருத்தவங்க விளையாடினாருன்னா அன்மரோல் பிரீத் சிங், அவர் வந்து மேபி இன்றைக்கி ஒரு டீசன்ட் நாக் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் போன மேட்ச் எப்படி பண்ணாரோ அதே போல் இன்றைக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னோடய கணிப்பு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எல்எஸ்சி டீமில் குயின்டன் டிகாக், கைல் மேயர்ஸ், மார்க்கோஸ் டாயினிஸ், தீபக் ஹூடா மேபி சமீப காலமாக சரியாக விளையாடலை. இதை வந்து ஒரு எந்த மேட்சும் பெருசாக சோப்பிக்கல, சிங்கிள் டிஜிட், டபுள் டி, இந்த 20 ரன்ஸ், பிலோ 20 ரன்ஸ் இது தான் அடிச்சுருக்காரு. பட் வந்து இன்றைக்கி நல்லா விளையாடுவார் நான் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். தீபக் ஹூடா, மோஷின் கான், யாஷ் தாக்கூர், ஆறு பேர். ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் அவர்கள் வந்து மேபி இன்றைக்கி ஆப்ஷனாக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிற வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விவரன் சர்மா, அப்படின்லாம் டி நடராஜன், இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் டீம் வின் பண்ணால் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச்சு அதாவது எல்எஸ்சி டீம் வின் பண்ணால் குயின்டன் டிகாக், அப்படின்லாம் வந்து தீபக் ஹூடா வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணால் வந்து இதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், எம்ஐ வர்சஸ் சிட்டி, பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இந்தமாரி கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு, செம்மையான ப்ரெடிக்ஷன். டாஸ் வந்து ஜிடி, மேன் ஆஃப் தி மேட்ச் நம்ம வந்து டேவிட் மில்லர்லாம் ரஷீத் கான் சொல்லியிருந்தோம். டேவிட் மில்லர் ஒரு 40-something ரன்னு, பட் ரஷீத் கான் விளையாடினார் பாருங்கள், வேறு லெவல் ஒரு இன்னிங்ஸு, ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம் அவருக்கு. அந்த அளவு ஒரு பயங்கரமான
ஒரு இன்னிங்ஸு ஒரு பேட்டிங்கில் ஒரு செவன்ட்டி சம்திங்கோ எயிட்டி த்ரீயோ ஏதோ ஒன்று அடித்தார், 85 ஏதோ ஒன்று அடித்தார் நினைக்கிறேன், 70 சம்திங்கோ 80 சம்திங்கோ ஏதோ 70s 80s தான் ஏதோ விளையாடினார். 6 6 6 மனுஷன் அடித்து தாக்குறாங்க. ஒரு ஃபோர் பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட்டு, இங்கே பக்கம் ஒரு 4 விக்கெட், இந்த பக்கம் இத்தனை ரன்னு, ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் அவங்க தாங்க கொடுக்கணுமே. ஸ்கையை ஒரு பக்கம் அடித்தார், நான் இல்லைன்னா சொல்ல, ஸ்கையை ஒரு பக்கம் சூப்பராக ஆனது, ஸ்கையை மாரி விளையாட முடியாது. பட் அவரையும் நாங்கள் பிளேயிங் லெவலில் சொல்லியிருந்தோம், பட் இருந்தாலும் இவருக்கு தாங்க மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கணும், அந்தமாரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. பட் மேட்ச் வந்து ஜிடி தோத்துட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு ப்ரிடிஷன் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. மேட்ச் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு, வேறு யாராச்சும் கொஞ்சம் ஒரு கான்ட்ரிபியூஷன், மேபி சுப்மன் கிட்ட தான் நேற்று நல்லா இருந்துச்சு, அவர் மட்டும் கொஞ்சம் ஒரு ஹோப் கொடுத்துருந்தாங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க நேரம் வின் பண்ணியிருக்கோம். சரி பரவாயில்ல, கழிப்பு வந்து திட்டத்தட்ட ஒரு வெற்றியாகவே தான் கருதுறாங்க. மக்கள் எப்படி கருதுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். நேற்று வந்து ரெண்டு பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஒரு நன்றி கடனை வந்து செலுத்துகிறேன், ஒரு வீடியோவில் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி யாராவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்கள். ஏன்னா நேற்று ஒரு அற்புதமான கணிப்பு, உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப அதிகம் நாளில் கம்மி ரூபீஸில் இருக்க அதே கூட பண்ணலாம். சரி மேட்ச் இதான விஷயம், மேட்ச் வேறு வின் பண்ணுவாங்க தெரிஞ்சது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேட்ச் வந்து மேபி இன்றைக்கி ஓரளவுக்கு, நேற்று வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் பேட்டிங்கு செகண்ட் பேட்டிங்கு அந்தளவுக்கு க்ளோஸாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மேபி எல்எஸ்சி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்றுனா அது போல் சொல்லணும், ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவும் அந்தளவுக்குலாம் பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்று ஃபஸ்ட் நான் எனக்கு உண்மையிலே தெரியுது ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்காது. ஆனால் எம்ஐ வந்து பேட்டிங்கில் வந்து ரொம்ப பலமாக இந்த அணி செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கன்ஃபார்மாக வின் பண்ணுன்றது ஒரு ஐதீகம். பட் இருந்தாலும் நான் அதுபோல் சொல்லலை. பட் இன்னைக்கு எல்ஹெச்சி மேபி செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஓரளவு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எல்ஹெச்சி மேபி ஓரளவு வின் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச் வந்து இன்னைக்கு எல்ஹெச்சி என்னோட கணிப்பின் பிரகாரம் பார்க்கலாம் மேடம்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் எந்த பெட்டிங் ஆப்லையும் பெட் பண்ணாதீங்க. இது வந்து மிகப்பெரிய ரிக்வஸ்ட், தயவுசெய்து எதுவும் பெட் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் குறைஞ்ச அமௌண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்கறது ஃபஸ்ட்டு பெட் பண்ணதான் தெரியும், பட் இருந்தாலும் அதுக்கு அடிக்ட் ஆகாமல் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ.